ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நான் சரஸ்வதி விஜய். இது உங்க கிரிஜேஷ். சோ இதுக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போறோம். ஆல்ரெடி அங்க சொல்லியிருந்தோம், அந்த ட்ரிப்புக்கான ஷாப்பிங் தீபாவளி இப்பதான் முடிஞ்சது. அதுக்கான ஷாப்பிங் முடிச்ச உடனே அடுத்த ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணி இப்ப அதுக்கப்புறமான ஷாப்பிங் போக போறோம். இன்னைக்கு என்ன ஷாப் பண்ண போறோம், எந்த ஊருக்கு போறோம், எத்தனை நாள் போறோம், இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ. செம்மையான ஃபன்னா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். மம்மிக்கு வந்து கார்டனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எங்க சித்தி. சோ மண் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணை பாக்குறதுக்கு இத்தனை பேர் வெயிட்டிங்க. நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கோம். நான் இவ்வளவு மேக்கப் போட்டு ரெடியா இருக்கேன். கடைசியில மழை வந்துட்டு என்னை உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, காண்டாயிருவேன். எங்க போற? நாங்க எங்க ட்ரிப்புக்கு ஷாப்பிங் போக போறோம். வரோமோ? அப்பா அம்மா அக்கா எந்த ஊருக்கு போறோம் சொல்லிட்டா நீங்க கண்டுபிடிங்க. அவ என்ன சொல்லிருக்கான்னு நாங்க இது வரைக்கும் சொல்லல. ஃபர்ஸ்ட் ரோமா தான் சொல்லிட்டு இருப்ப. சரி, நீ எங்க போற? கேக்கல என்னடா ஷாப்பிங் போறோம்ட்டு பேங்க் வந்துருக்கும் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக எங்களோட கார்டு, ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறனால இன்டர்நேஷ்னல் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஓபி கார்டில் வந்து லாங் அசஸ்லாம் இருக்குது நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணுறதுனால. பட் என்ன சோகமான விஷயம்னா, திருச்சியில் இல்லை, திருச்சியில் பண்ணிக்கலாம், மதுரையில் பண்ணலாம், திருச்சியில் இல்லை, நம்ம போய் இப்போ மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளைட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணுறதுக்காக இது எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ போட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி கூலாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே ஷர்ட் மாடல் இருக்குது, அதில் ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லி சரஸ் எடுக்க போயிருக்கா. ஸோ எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கூல் சுரேஷ் வெந்து தணிந்தது காடு விஜய் சாரதிக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு. பஸ்ஸுக்கு வந்து சாப்பாடு அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கோம், வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. இங்கே வந்து பார்த்தோன்னா அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி, பசிச்சுக்கிட்டே இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ சாப்பிட்டு இருக்குது. சரி, போனால் போதுன்னு சொல்லிட்டு பப்ஸை வாங்கி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். மஷ்ரூம் பப்ஸ் எல்லாம் நெகட்டிவிஸ்ட்டு. இங்கே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கிளம்புறோம். சோன் பப்படிலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா சளி பிடிச்சிக்கும். வாங்க அப்படியே போயிட்டு அன்லிமிட்டெட் போகணும், அதுக்கப்புறம் கண்ணாடி கடைக்கு போகணும், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், சாப்பிடணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, பார்ப்பலாம். அழுவாதம்மா, சோன் பப்படி அப்புறமேட்டு வாங்கி தரேன். ஊருக்கு போகிறதுக்கு வந்து கண்ணாடி போட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லென்ஸ், அது கலர் லென்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். கண்ணாடி வாங்கின அதே கடைக்கு கூப்பிட்டு வந்து கண்ணாடி ஆப்டிக்கல்ஸ். அவங்க வந்து கண்ணாடி போட்டெல்லாம் டிராவல் பண்ண மாட்டாங்களாம். எனக்கு வந்து அழகா இந்த கண்ணாடினா எனக்கு அப்ப வாங்குறப்பே நான் கொஞ்சம் கடுப்பா தான் வாங்கினேன். லென்ஸ் போட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருப்பேனே. என்னன்னா, இவங்களுக்கு வேணும்னு முன்னாடியே வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. அவர் வந்து ட்ரையல் லென்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை இப்போ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரிஜினலாக நம்மளுக்கு தேவையான லென்ஸை வாங்கிக்கலாம். இவங்க பவர்லாம் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ரயில்டை வந்து இந்த நீங்கள் லோவர் ரயில்டு வந்து கீழே அப்படியே லெஃப்ட்டு பாருங்க, அங்கிட்டு லெஃப்ட்டு பாருங்க. இப்போ ரைட்டு பாருங்க, மேலே பாருங்க, கீழே மெதுவாக க்ளோஸ் பண்ணுங்க. சரஸு காண்டாக்ட் லென்ஸ் செட் பண்ணியாச்சு. காண்டாக்ட் லென்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க. ஸோ நம்மளும் இந்த கூலர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் மாசாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்கும், எப்படி
இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, காலேஜ் படிக்கிறப்ப போட்டது, அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுறதே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இது வந்து போலரைஸ்டான். நம்ம கண்ணாடியை போட்டு வெளில போனோம்னா நம்ம வச்சிருக்க பைக்குக்கு இந்த கண்ணாடிக்கு சம்மந்தம் இருக்காங்க. அங்கே ஆக்டிவ் ஆல்ஃபாவில் இதை போட்டு போனால் காமெடியாக இருக்கும். சரி, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவோம். ஓகே, தம்பியை அந்த 2K பையில கூப்பிட்டு வருவோம். ஜாகர் பேண்ட் தான் வாங்கி தரணுமா இவருக்கு? மாமாக்கு ஜாகர் பேண்ட் தான் வாங்கி தரணுமா? போத்தீஸ்ல பார்த்தோம், எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. பட்ஜெட்டடா ஏதாவது ஒரு பக்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தெரியல. நான் அதை போறவள்ள ஒரு கடையில உள்ள போக போறோம். எப்படி இருக்குன்னு என் பர்ச்சேஸ்லாம் நான் முடிச்சுட்டேன். இவரு கடை 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 கடையா அலைய விடுறாரு. அலைய விட்டா கூட பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தர மாட்டேன்றாங்க. நான் என்னங்க பண்ணேன்? நீங்க எங்க போனாலும் பிடிக்கலங்கிறீங்க. அது பிடிக்கலன்றத விட அலைச்சல் போடுறதும் கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம், அவரே குழம்பிட்டாரு. போங்க, மழை வர மாதிரி இருக்கு. நல்லா ரசித்தா அப்படியே பிக்கப் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தாங்கன்னா இங்கே உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணுவேன். டைம் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து பேசினாங்க. சரஸோட கிளாஸ் டீச்சர்ஸ், ஓல்டு டீச்சர்ஸ்லாம் பேசினா லேட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் இத்தனை வருது, ஏன்னா அவ்வளோ ஷையாக இருக்குது ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிறனால. வீட்டுக்கு போகலாமா? ஆ, போகலாம். இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை, நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம். ஆனால் எங்கள் மம்மி பாருங்கள், வேணும்னே வாழ்ந்தே மீன் வச்சுருக்குறாங்க. இந்த ஜேஸு காப்பவும் ட்ரீ காப்பவும் பார்க்க வந்து கறிமீன். கறிமீன் எங்கே வாங்கினீங்க எனக்கு தெரியாமல்? வாசல்லே வாங்கிட்டாங்களாம்மா. மீன் வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல, இவங்க வாசலே வாங்கிட்டாங்க சொல்ல சொல்ல கேட்காம. எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு புளி குழம்பு மிச்சர். இன்னும் ஷாப்பிங் முடியலவா? இது வந்து ஒன் சைட் பேக். நான் பார்த்துருக்கேன் நிறைய படத்துல எல்லாம், ஃபாரின் போனா இந்த ஒன் சைட் பேக் தான் வாங்குவாங்க. இல்ல பாஸ்போர்ட், விசா கையோட வச்சுக்கலாம், பத்திரமா சேஃப்டியா வச்சுக்கணும். அதனால கையில வச்சுக்கிட்டே மாட்டிக்கலாம். என் வீட்டுக்காரருக்காக நான் வாங்கியிருக்கேன். சோ திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். இதெல்லாம் ப்ரீ பிளான்டா, நாங்க வந்து 2 மந்த்ஸ் அத பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்லுங்க, திஸ் இஸ் ஆல் மை மாஸ்டர் மைண்ட். ஐ வர்க் அவுட் ஃபார் சோ மச் டேஸ். தீபாவளிக்கே வாங்கணும், ஆனா இப்பதான் ரிசீவ் ஆச்சு. அதெல்லாம் வந்து ரோமாவும் ஆராதியா ஒரே மாதிரி டிரஸ் போடலாம்றதுக்கான வாங்கணும். பட் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா டிரஸ். அவளுக்கு பத்தும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா, ஏனா அட்ஜஸ்டபிளா இருக்கு. சோ கியூட்டா இருக்கு. நான் நீலே போட்டுக்கிறேன். இவன் பாருங்க மலாக்க படுத்துட்டான் டயர்ல. ஜேஸ் என்னடா 3 துணி எடுக்க, மறுபடியும் நானும் ஜேஸ் ஸ்டுடியோ போறோம். நீ வரையா? சரி, நானும் பிரசித்தியா ஜேஸ் 3 பேர் ஸ்டுடியோ போறோம். நானும் நீ வேலையை பாரு. பாருங்க ஒரு பேத்துறாங்க, எனக்கும் அதே பசி. தம்பி அந்த பக்கமா போயிரு, ஜாக்கிரதை, வயிறு வலிக்கும். எங்க அம்மா இன்னும் வந்து தம்பி பையனே கவனிச்சிட்டு இருக்காங்க, பெத்த அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களதான் வருஷம் ஃபுல்லா பெத்தல இருந்து கவனிக்கிறாங்கல்ல. இருந்தாலும் அவன் தான் ஸ்பெஷல் கெஸ்ட். மூக்குல வேற ஏறுது, மூக்க முடிக்கோங்க. நீங்க தான் உட்கார்ந்தீங்க. போங்க. இங்க பாருங்க, ஒரு நான்வெஜ் வெறியனுக்கு ஒரு தக்காளி கடையல் போட்டு ஒரு தக்காளி சாப்பாடு. இந்த பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் புளி குழம்பு கூட இல்லையாமா? என்ன ஏமாத்திட்டீங்களே இப்படி சிவாஜி. புளி குழம்பு இருக்கு சிவாஜி, அதை காட்டுங்க. அது என்ன நாக்கு கூட பத்தாது சிவாஜி. ஆனா உங்களுக்கு கிடையாது சிவாஜி, எனக்கே இவ்வளவு. இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரிப்புக்கு எடுத்து வச்சிருக்கிறது, எனக்கு சரஸுக்கு, அப்புறமேட்டு பிரசித்தியாக்கான ட்ரெஸ்ஸஸ் தான். இதெல்லாம் ஒரு 5 செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கோம், ஏன்னா 5 டேஸ் அங்க டிராவலோட சேர்த்து இருக்க மாதிரி இருக்கனால. இதுதான் சூட் கேஸ். எங்க காட்டுங்க அதை. இது அமெரிக்கன் டூரிஸ்டர்ஸ் ஒரு சூட் கேஸு. இதை நாங்கள் வந்து என் தம்பிக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி சூட் கேஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரெஸ் எடுத்து வைக்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு. இங்கே பாருங்கள், இது ஸ்வெட் ஷர்ட்டு, எனக்கு நிறையா ஹூடிஸு, ஜாக்கெட்ஸு, என் மனைவி ஜாகர் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பொறுப்பு பாருங்க, எங்க சுத்தினாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் வேலைகளை செய்யாம சரஸுக்கு தூக்கம் வராது, அவ்வளோ ஒரு பொறுப்பு. பின்ன அவனை தூக்காம என்ன பண்ணுவாங்க? சும்மாவே இருந்தா
ரசிகா மண்டைய பாருங்க, கொரியன் மண்டை. கூட்டுமா கூட்டு, நல்லா கூட்டு. ஒரு காஃபி கேட்டா நான் போய் மைசூர் காஃபில குடிச்சுக்கணுமா? வாங்குறதே வேலையா போச்சு இந்த சரஸ்வதிக்கு. போய் வாங்குங்க. இதுல வேற எது பேருன்னா இருக்கா, அதை வேற காட்டுறாங்க. இதுங்களோட சேர்ந்து நான் படுற அவஸ்தை இருக்கு அப்படின்ற மாதிரி. நாங்க தான் வந்து ஷாப்பிங் போறோம், கூட இவனையும் விடுறது இல்ல. கேஸ் வேற, காலையில மழை பெய்யற மாதிரியா இருக்கு. அவ்வளவு தூரம் போறோம், மழையில மாட்டிட்டு என்ன பண்ணுவோம், கரைஞ்சிருவோம்னு பயப்படுறோம். ஆமா, இங்க பாத்தீங்களா குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன். எதுக்கு இது? இல்ல வந்து ஷாம்பூ சோப்பு எல்லாத்தையும் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரோமாவும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்துச்சு, நாங்கள் இப்போ சொல்கிறவங்களோட ஷேர் பண்ணுறோம். நாங்கள் வந்து சிங்கப்பூர் போக போகிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு இடம் பிளான் பண்ணோம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஸ்ரீலங்கா. அவுட் ஆஃப் திஸ் வந்து நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி சிங்கப்பூர் சூஸ் பண்ணோம். ஏன் சிங்கப்பூர் சூஸ் பண்ணோம்னா, ஏன்னா வந்து துபாய் வந்து நிறையா பேர் வந்து போயிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்டாக. மலேசியாவோட சிங்கப்பூர் கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இந்த அப்பா அம்மாவுடைய பாட்டில் வந்து டிஸ்னிலேண்ட் போவாங்க, நம்மளால் வந்து டிஸ்னிலேண்ட் போக முடியலனாலும் இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பரான ஒரு, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது, பக்கத்து நாட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு தீம் பார்க், அதனால் அங்கே போகணுன்ற ஐடியாவோட நான் தான் சிங்கப்பூர் சூஸ் பண்ணேன். ஸோ நிறையா லொக்கேஷன் சிங்கப்பூரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் வந்து நாங்கள் சிங்கப்பூரில் மேக்ஸிமம் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சிங்கப்பூர், தாய்லாந்து, பாலி அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து கோவா மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து சி பேஸ்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போனதால இப்போ நம்ம வந்து ஒரு ஹைஃபை சிட்டி டூர் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட செகண்ட் டூர், செகண்ட் ட்ரிப். ஸோ இதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறோம். நாங்கள் சிங்கப்பூர் வரப்போகிறோம். சிங்கப்பூர் பார்ட்னர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க. ரோம நல்லா தூங்கி இருந்துச்சு, நல்லா தூங்கி இருந்துச்சியா? நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருச்சு. நாங்கள் வரத்துக்குள்ள இப்போ நான் கிளம்புறப்ப திரும்ப எழுந்திரிச்சிருச்சு. நானும் ஜேஸும் மழை வருது ஜேஸு, நானும் ஜேஸும் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடியோ ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எனக்கு ஷூ கொஞ்சம் டிஷர்ட்லாம் வாங்குறதுக்கு சரஸ் விட்டுட்டு போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் டூ டேஸில் நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை. இட்ஸ் மீ விஜய் அண்ட் ரோமா விஜய். டா டா, லவ் யூ பார்ட்னர்ஸ்.